கல்பத்துல்லா பின் சாவி யாரிடம் உள்ளது? உலகின் முதலாவது ஆலயம் என்று இறைவன் புனித மக்கா நகரில் உள்ள கல்பத்துல்லாவை குறிப்பிடுகின்றான். மக்கா நகரில் உள்ள கல்பத்துல்லாவையும், மதீனா நகரில் உள்ள மஸ்ஜிது நபவி பள்ளிவாசலையும், பாலஸ்தீன நாட்டில் உள்ள அல் அக்ஸா பள்ளிவாசலையும் உலகின் சிறந்த இடங்களாகவும் சிறந்த தளங்களாகவும் இறைவன் குறிப்பிடுகின்றான். கல்பத்துல்லாவை பாதுகாக்கும் பொறுப்பு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்தில் இருந்து ஆரம்பமானதாக புனித மக்கா மதீனா தலங்கள் தொடர்பான வரலாற்று ஆசிரியர் ஷேக் முஹியுத்தீன் அல் ஹாஷிமி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். கல்பத்துல்லாவின் பராமரிப்பு பதவி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தொடர்ந்து அவர்களின் மகனான நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சென்றடைந்தது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பிள்ளைகளிடம் இருந்து ஜரஹ்மா கோத்திரத்தாரும் பின்னர் குஸ்ஸா கோத்திரத்தாரும் பலவந்தமான முறையில் இதனை எடுத்துக் கொண்டார்கள். இதனைத் தொடர்ந்து பல்வேறு வருடங்களின் பின்னர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூன்றாவது தலைமுறை முப்பாட்டனாரும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாரிசுமான குஸை இப்னு கிலாப் பின் முர்ரா அவர்களுக்கு இந்த பதவி கிடைத்தது. அவருக்கு மூன்று மகன்மார் இருந்தார்கள். அப்துல் தார், அப்துல் மனாஃப், அப்துல் உஸ்ஸா ஆகியோர் அவர்களின் மூன்று மகன்மார் ஆவார்கள். இதில் வருகின்ற அப்துல் மனாஃப் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முப்பாட்டனார் ஆவார்கள். இவர்களில் அப்துல் மனாஃப் அவர்களுக்கு, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாட்டனாருக்கு, கூடுதலான செல்வாக்கும் மக்களுக்கு மத்தியில் கூடுதலான அந்தஸ்தும் காணப்பட்டது. இதனால் தந்தை குஸை இப்னு கிலாப் பின் முர்ரா அவர்கள் தனது இரண்டாவது மகனான அப்துல் மனாஃப் அவர்களுக்கு கஅபத்துல்லாவின் சகல நிர்வாக பொறுப்புகளையும் வழங்கியிருந்தார்கள். ஆனால் தனது தந்தையான குஸை இப்னு கிலாப் பின் முர்ரா அவர்கள் தன்னுடைய மரணப்படுக்கையின் போது தனது இரண்டாவது மகனான அப்துல் மனாஃப் அவர்களிடமிருந்து தனது மூத்த மகனான அப்துல் தார் அவர்களுக்கு கஅபத்துல்லாவை பராமரிக்கும் பொறுப்பும் அதன் சாவியையும் வழங்கினார்கள். இதன் அடிப்படையில் அப்துல் தார் அவர்களின் மூத்த ஆண் வாரிசுகள் கஅபத்துல்லாவை பராமரிக்கும் பொறுப்பில் ஈடுபட்டு வந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில், அதாவது ஹிஜ்ரி 8 ஆண்டில் மக்கா நகரம் கைப்பற்றப்பட்ட போது, அப்துல் தார் அவர்களின் பரம்பரையில் வந்த உஸ்மான் பின் தல்ஹா என்பவரிடம் கஅபத்துல்லாவின் நிர்வாக பொறுப்பும் அதன் சாவியும் காணப்பட்டது. மக்கா வெற்றியின் காரணமாக அச்சமடைந்த உஸ்மான் பின் தல்ஹா அவர்கள் ஓடி ஒளிந்து தரைமறைவானார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா நகரை வந்தடைந்ததை தொடர்ந்து உஸ்மான் பின் தல்ஹா அவர்களிடம் கஅபத்துல்லாவின் சாவியை எடுத்து வருமாறு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பி வைத்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கஅபத்துல்லாவின் சாவியை அவரிடம் கேட்டபோது அவர் அதனை கொடுக்க மறுத்துவிட்டார்கள். இதனால் கோபமடைந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பலவந்தமான முறையில் அவரிடமிருந்து கஅபத்துல்லாவின் சாவியை பெற்று வந்தார்கள். பின்னர் கஅபத்துல்லாவை திறந்து அதில் இரண்டு ரக்காத்துக்கள் சுன்னத்து தொழுதார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதனைத் தொடர்ந்து அல்லாஹு தஆலா அல் குர்ஆனின் 4 அத்தியாயத்தின் 58 வசனத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி வைத்தார். இதில், அதாவது சூரா அன்-நிசாவின் 58 வசனம் இவ்வாறு அமைந்திருக்கிறது: விசுவாசிகளே, உங்களிடம் நம்பி ஒப்படைக்கப்பட்ட அமானித பொருட்களை அவற்றின் சொந்தக்காரர்களிடம் நீங்கள் ஒப்படைத்து விடும்படியும், மனிதர்களுக்கிடையில் நீங்கள் தீர்ப்பு கூறினால் பாரபட்சமின்றி நீதமாகவே தீர்ப்பளிக்குமாறும் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகின்றான். உங்களுக்கு அல்லாஹ் செய்யும் இவ்வுபதேசம் மெய்யாகவே சிறந்தது. நிச்சயமாக அல்லாஹ் செவியுறுவோனாகவும் உற்று நோக்குபவனாகவும் இருக்கின்றான் என்ற வசனத்தை அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி வைத்தான். இதனைத் தொடர்ந்து உஸ்மான் பின் தல்ஹா அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னிடம் அழைத்து, மறுமை நாள் வரைக்கும் உங்கள் குடும்பத்தவர்களிடமே கஅபத்துல்லாவின் திறப்பு இருக்கும் என்றும், பலவந்தமாக இன்றி எவரும் உங்களிடமிருந்து இந்த திறப்பை பெற்றுக் கொள்ள மாட்டார்கள் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் பின் தல்ஹா அவர்களிடம் வாக்குறுதி அளித்தார்கள். இந்த வாக்குறுதியின்படி பனி ஷேபா கோத்திரத்தார்கள் கஅபத்துல்லாவின் திறப்பை இன்று வரை பாதுகாப்பாக பேணி வருகிறார்கள். கிபி 1837 ஆண்டு ஏப்ரல் மாதம் 7 திகதி வரை ஷேக் முஹம்மத் பின் ஜெய்னுல் ஆபின் அபுல் மாதி அஷேபி அவர்களிடம் கஅபத்துல்லாவின் சாவி காணப்பட்டது. 43 ஆண்டுகளாக அவர் கஅபத்துல்லாவின் சாவியை தன்வசம் வைத்திருந்தார்கள். பின்னர் 1932 ஷேக் அப்துல் அசீஸ் அப்துல்லா பின் காதர் ஜெய்பி அவர்கள்
அவர்களிடம் இந்த சாவி வழங்கப்பட்டது. நீண்ட காலமாக கபத்துல்லாவின் சாவியை வைத்திருந்தவர் அப்துல் காதர் தாகா அல் ஜைபி அவர்கள் ஆவார்கள். அவர்கள் 2014 அக்டோபர் மாதம் தனது 74 வயதில் காலமானார்கள். இவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் வாழ்ந்த உஸ்மான் பின் தல்ஹா அவர்களின் 108 தலைமுறையைச் சேர்ந்தவர்கள் ஆவர். தற்சமயம் ஜைபி குடும்பத்தைச் சேர்ந்த சாலிக் பின் தாகா அல் ஜைபி அவர்களிடம் கபத்துல்லாவின் திறப்பு காணப்படுகிறது. கபத்துல்லாவை திறந்து அதனை சுத்தம் செய்யும் நிகழ்வுகளில் பல்வேறு அரசு தலைவர்களும் முக்கியஸ்தர்களும் சவுதி அரேபியாவின் மன்னர் குடும்பத்தின் முக்கிய பிரதிநிதிகளும் கலந்து கொள்கிறார்கள். இந்த நிகழ்வில் இந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் கலந்து கொள்கிறார்கள். ஒவ்வொரு வருடமும் முஹர்ரம் மாதம் 15 கபத்துல்லாவை திறந்து அதனை சுத்தம் செய்வது வழமையாகும். இதில் சர்வதேச நாடுகளின் தலைவர்கள் முக்கியஸ்தர்கள் உட்பட பல்வேறு நபர்களும் கலந்து கொள்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாக்குறுதிக்கு அமைய பனி ஷேபா குடும்பத்தார் இன்று 109 தலைமுறையாகவும் கபத்துல்லாவின் சாவியை தம்பசம் வைத்து பாதுகாப்பான முறையில் பாதுகாத்து வருகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கிய இந்த வாக்குறுதி மறுமை நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும் என்பது உண்மையாகும்.